Hi, hello everyone, good morning. This is Sashri. Hope my audio and video is clear. Is my audio and video clear? Mohammed, Imran, Shiva Shanti, Shiva, Selvi, Swelakme, Nadia, good morning. And audio and video clear, Abhinay, SM, comment, pannunga paakalam. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. எஸ் சிவா எஸ் கிளியர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டூ வில் கெட் இன் டு தி செஷன். குட் மார்னிங் சதீஷ்குமார், குட் மார்னிங். ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வில் கெட் இன் டு தி செஷன் கைஸ். சக்திவேல் முருகன், ஸோ எல்லாருமே கிளியர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே குட் மார்னிங். ஓகே, வில் ஸ்டார்ட் ஆன் வித் த செஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க, அவங்களுமே செஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்டிங் வித் இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது வந்து அக்டோபர் 17th. ஓகே, ஸோ திஸ் டே இஸ் அப்சர்வ்ட் டு ரைஸ் அவேர்னஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃப்ரம் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புளோடைய அவேர்னஸ் வந்து மற்ற எல்லாருக்குமே தெரியணும். ஸோ பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட்டும் சரி, இல்லை சொசைட்டி ஒரு இண்டிவிஜுவல், ஸோ எல்லாருமே என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருமே க்ரியேட் ஆகணுன்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்க அக்டோபர் 17th அப்போ. ஓகே, ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பில்டிங் ஃபார்வர்ட் டுகெதர், எண்டிங் பர்சிஸ்டன்ஸ் பாவர்ட்டி, ரெஸ்பெக்டிங் ஆல் பீப்புள் அண்ட் ஆஃப் பிளானட். ஸோ இதுதான் வந்து 2021 எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி டேனுடைய தீம். ஓகே கிளியா? ஸோ இந்த அக்டோபர் 17th 2021 வந்து இட்ஸ் 28th ஆனிவர்சரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் 1992 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆன் December 22nd 1992 தான் வந்து இந்த ஒரு டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பை யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஓகே, ஸோ இந்த டே வந்து இட் ஆல்சோ மார்க்ஸ் அஸ் அ 32nd ஆனிவர்சரி ஆஃப் கால் டு ஆக்ஷன். அந்த ஒரு ப்ரோக்ராம் கால் டு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமோட 32nd ஆனிவர்சரி இது. ஸோ அந்த கால் டு ஆக்ஷன் வந்து வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஃபாதர் ஜோசப். ஓகே கிளியா? ஸோ பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டே தான் வந்து அக்டோபர் 17th. கிளியா கைஸ்? ஓகே, மூவிங் ஆன் டு நேஷ்னல் நியூஸ். ஸோ 8th மினிஸ்டீரியல் மீட்டிங், ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்த 8th மினிஸ்டீரியல் மீட்டிங் வாஸ் சேர்ட் பை ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகே, ஸோ 8th மினிஸ்ட்ரி, இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8th மினிஸ்டீரியல் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப் டயலாக். ஸோ திஸ் மீட்டிங் இஸ் தரோலி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப் டயலாகோட 8th மினிஸ்டீரியல் மீட்டிங் நடந்தது. ஸோ நடந்த பிளேஸ் வந்து வாஷிங்டன் டிசி. ஓகே, ஸோ திஸ் மீட்டிங் டுக் பிளேஸ் இன் வாஷிங்டன் டிசி அண்ட் இந்தியாவின் சார்பாக வந்து நிர்மலா சீதாராமன் ஷேர் த மீட்டிங் அண்ட் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி டாக்டர் ஜெனட் எலன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த மீட்டிங்கை வந்து சேர் பண்ணது. ஓகே கைஸ், கிளியர். ஸோ இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் என்னென்ன அப்படி பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ COVID-19 பேண்டமிக்லேருந்து எப்படி ரிகவர் ஆகணும் எக்கனாமி அப்படின்றது, அண்ட் ஆல்சோ அபவுட் மேக்ரோ எக்கனாமி அவுட்லுக் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி அண்ட் டெக்னிக்கல் கொலாபரேஷன், மல்டிலேட்ரல் எங்கேஜ்மெண்ட், கிளைமேட் அண்ட் ஃபினான்ஸ், ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆஸ் வெல் ஆஸ் காம்பேட்டிங் த ஃபினான்ஷியல் ஆஃப் டெரரிசம், ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து கோர் தீம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கோவிட் பேண்டமிக்லேருந்து எப்படி ரிகவர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து வாஸ் த மெயின் எய்ம் இந்த மீட்டிங். அண்ட் ஆல்சோ ஆன்டி மணி லாண்ட்ரிங் அண்ட் காம்பாக்டிங் த ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம். ஸோ ஏஎம்எல் அண்ட் சிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும் தான் வந்து கோர் தீம் ஆஃப் த மீட்டிங்காக இருந்திருக்கு. கிளியா? ஸோ அகெயின் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் விர்ச்சுவலி அட்டன் த பிளினரி மீட்டிங் ஆஃப் ஐஎம்எஃப்சி, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபினான்ஷியல் கமிட்டி. ஐஎம்எஃப்சி அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்டி.
ஸோ அதனுடைய ஃபைனல் மீட்டிங் பிளனரி மீட்டிங் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். திஸ் ஹேப்பன் விர்ச்சுவலி. ஓகே கிளியா? ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக இந்த வேக்சின் ஆக்சஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் எப்படிலாம் வந்து ஃபாஸ்டராக அஃபோர்டபுளாக மாற்றுறது. ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்குமே வந்து வந்து இந்த வேக்சின் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் நடந்தது. ஆஸ் வெல் ஆஸ் அந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் ஐஎம்எஃப் இப்போது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அலோகேஷன் அசட். ஸோ அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐஎம்எஃப் வந்து $650 மில்லியன் விச் வாஸ் நியூலி கிரியேட்டட் இன் 2021. ஸோ 2021 தான் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $650 பில்லியன் வந்து இருக்குது அந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்க்கு கீழே. ஸோ அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த ஒரு மீட்டிங்கோடைய கோர் பாயிண்ட்ஸ். இல்லையா? ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு பேங்கிங் நியூஸ். செபி ஹேஸ் கான்ஸ்டியூட்டட் அ 4-member கமிட்டி ஃபார் செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ். ஸோ செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ்க்காக செபி வந்து ஒரு 4-member கமிட்டியை வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய் சி தகா, ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் பாம்பே. ஸோ ரிட்டையர்ட் பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜான விஜய் சி தகா இஸ் த சேர்மேன் ஆஃப் திஸ் 4-member கமிட்டி கிரியேட்டட் பை செபி. செபியோட ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் வந்து செபியினுடைய ஃபுல் ஃபார்ம், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ எதுக்காக இந்த ஒரு கமிட்டி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் அஃபென்சஸ். ஓகே, செட்டில்மெண்ட் ஆர்டர் அண்ட் காம்பவுண்டிங் அஃபென்சஸ். குட் மார்னிங் பாலமுருகன், கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், கண்டினியூ வாட்சிங் த செஷன். ஸோ செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் அஃபென்ஸ். ஸோ செபி கிரியேட் பண்ண 4-member கமிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, செட்டில்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் அஃபென்ஸ். நான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து செபியினுடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் அதனுடைய சேர் வந்து விஜய் சி தகா, இஸ் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் பாம்பே. ஓகே, ஸோ இதனுடைய இந்த வந்து எதனை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங் ரெகுலேஷன் 2018 ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கமிட்டி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையா? ஸோ இதனுடைய டைம் லிமிட், அந்த செட்டில்மெண்ட்கான டைம் லிமிட் என்னென்னு பார்த்தோம்னா, 180 to 60 days. ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 180 days 60 days ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செட்டில்மெண்ட்டோட டைம் லிமிட். கிளியா? ஸோ 4-member கமிட்டின்னு சொன்ன பார்த்தீங்க, ஸோ சேர்மேன் இஸ் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் விஜய் சி தகா. அண்ட் அவர் இல்லாமல் வந்து ஃபார்மர் லா செக்ரட்டரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பி கே மல்ஹோத்ரா அப்படின்றவரும் அந்த சேரில் அந்த ஒரு டீமில் இருக்காரு கமிட்டியில். அண்ட் ஆல்சோ எக்ஸ் சேர்மேன் ஆஃப் டிலாய்ட் ஹஸ்கின்ஸ் அண்ட் செல்ஸ் எல்எல்பியோடைய அவருமே வந்து எக்ஸ் சேர்மேன் பிஆர் ரமேஷ் அவருமே வந்து அந்த 4-member கமிட்டியில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். ஆஸ் வெல் அஸ் அட்வொகேட் பார்ட்னர் ராவல் அண்ட் ராவல் அசோசியேட்ஸோட அட்வொகேட் பார்ட்னர் டிஎன் ராவல் அவருமே வந்து அந்த இவங்க மூணு பேருமே வந்து சேர்மேன் இல்லாமல் இருக்கக்கூடிய 3 members வந்து இப்போ நான் சொன்னேன், பி கே மல்ஹோத்ரா அண்ட் பிஆர் ரமேஷ் அண்ட் டிஎன் ராவல். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி. கிளியா? ஸோ செபியோட ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் மும்பை மகாராஷ்டிரா அண்ட் சேர்மேன் இஸ் தியாகி அண்ட் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 12 April 1992. வாய்ஸ் நாட் கிளியர், ஜஸ்ட் மினிட். 12 April 1992 வாய்ஸ் இஸ் கிளியர், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், வாய்ஸ் கிளியராக தானே இருக்கு. ப்ளீஸ் ரிஃப்ரெஷ் யுவர் இன்டர்நெட், மேபி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும், பிகாஸ் ஐ எம் ஹியரிங் மை ஓன் ஆடியோ அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கிளியர். இல்லைனா ஒன்ஸ் பேக் போயிட்டு திரும்ப வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள், ஐ கெஸ் இட் வில் பி ஆல்ரைட். அண்ட் ட்ரை வேரிங் இயர் ஃபோன்ஸ் இன் நன் ஆஃப் தீஸ் பாக்ஸ். அண்ட் ஆடியோவும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், பக்காவாக தான் இருக்குது. கே புகழ், ஆடியோ இஸ் கிளியர், ட்ரை வேரிங் இயர் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. எஸ் கிளியராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. ஓகே கைஸ், வில் மூவ் ஆன், மூவிங் ஆன் டு அப்பாயின்மெண்ட். ஸோ ரிதேஷ் சனு வாஸ் இஸ் அப்பாயின்ட் அஸ் சிஇஓ ஆஃப் பிரதான் மந்திரி ஃபசல் பிம்ம யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பிம்ம யோஜனாவுடைய
சிஇஓ வந்து ரிதேஷ் சஹனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓகே அக்ரிகல்ச்சரோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிதேஷ் சஹூன் இஸ் 2005 பேட்ச்னுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் கேடர் ஹிமாச்சல் பிரதேஷ் கேடருடைய 2005 ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேட்ச்னுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் இவர் யாரை சக்சீட் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் புட்டானி ஸோ அவரை சக்சீட் பண்ணிட்டு தான் வந்து ரிதேஷ் சஹூன் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இல்லையா ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவுடைய ஸ்டாட்டிக் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இட்ஸ் லான்ச்ட் ஆன் 8th February 2016 ஓகே அண்ட் இட் இஸ் லான்ச்ட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இல்லையா ஸோ ஜஸ்டிஸ் சிவகுமார் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி கமிஷன் ஸோ எஸ்டிஎஸ்டி கமிஷன் அப்படின்னு வந்து இட்ஸ் நியூலி பீன் கான்ஸ்டியூட்டட் இன் கான்ஸ்டியூட்டட் இன் தமிழ்நாடு ஸோ அதனுடைய சேர்பர்சனாக வந்து ஃபார்மர் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் சிவகுமார் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை ஆர் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் ஓகே கிளியர் ஸோ இவர் வந்து அப்ரோப்ரியேட் லீகல் வெல் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து இனிமேல் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இல்லையா கைஸ் ஓகே ஸோ நார்வேக்கு வந்து நியூவாக பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் சாரி நார்வேயோட ப்ரைம் மினிஸ்டர் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஸோ புது ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோனாஸ் கார் ஸ்டோரே அப்படின்றதா ஜோனாஸ் கார் ஸ்டோரே அப்படின்றவர் தான் வந்து இஸ் அ நியூ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வே ஸோ இவர் யார் சக்சீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னா சால்பர்க் எர்னா சால்பர்க் அப்படின்றவங்களை வந்து ஹி ஹாஸ் சக்சீடட் ஹர் அண்ட் ஹி ஹாஸ் நவ் பிகம் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வே ஓகே ஸோ இவருடைய ஹெட்ரன் கீழே வந்து யங்கஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யங்கஸ்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஆஃப் நார்வே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அட் ஏஜ் ஆஃப் 28 ஸோ 28 இயர்ஸ்லேயே வந்து ஹஸ் பிகம் த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்லி எங்கல் மெஹல் அப்படின்றவங்க தான் ஸோ எம்லி எங்கல் மெஹல் அப்படின்றவங்க இஸ் த யங்கஸ்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இன் நார்வே ஓகே அட் ஏஜ் ஆஃப் 28 கிளியர் ஸோ க்வெஷனில் வந்து இவங்கள பற்றி கேட்கவும் எம்லி பற்றி கேட்கவும் சான்சஸ் இருக்குது அண்ட் ஜோனாஸ் பற்றி கேட்கவும் சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க ஸோ நார்வேயோட கேபிட்டல் இஸ் ஒஸ்லோ அண்ட் கரன்சி இஸ் நார்வேகியன் க்ரோனே இல்லையா இல்லையா கைஸ் ஓகே So moving on to defense news. Okay, Russia and China has held a naval exercise joint C-2021 அப்படின்றது தான் வந்து அந்த naval exercise னுடைய name okay so joint C-2021 between Russia and China இது எங்க நடந்தது அப்படின்னா Sea of Japan அந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த ஒரு joint naval exercise வந்து நடந்தது clear So the date is between 14th to 17th October. So in the naval exercise மூலமா வந்து அந்த anti-air, anti-mine, anti-submarine operations எல்லாம் வந்து we have taken it to a next level. ஸோ அதை பற்றிலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் எப்படி காம்பேக்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இன்னும் எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நேவல் காம்பேக்டிங் ஸ்கில்ஸை ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு எக்ஸசைஸில் வந்து நடந்தது கிளியர் ஸோ பிட்வீன் ரஷ்யா அண்ட் சைனா அண்ட் எக்ஸசைஸோட நேம் வந்து ஜாயிண்ட் C-2021 அப்படின்றது ஸோ மூவிங் ஆன் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ சைனா ஹஸ் லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் எக்ஸ்ப்ளோரேஷன் சேட்டலைட் ஸோ சைனாவுடைய ஃபர்ஸ்ட் சோலார் எக்ஸ்ப்ளோரேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த ஒரு போர்டில் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் மார்ச் 2D ராக்கெட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பிளேஸ் வந்து டைவான் சேட்டலைட் லான்ச் ஸோ அந்த டைவான் சேட்டலைட் லான்ச் சென்டரில் தான் வந்து இந்த ஒரு சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சோலார் எக்ஸ்ப்ளோரேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க ஓகே கைஸ் கிளியர்
ஸோ இதனுடைய இன்னொரு நேம் வந்து சேஸ், சிஹெச்ஏஎஸ்சி சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீஸ் ஹார்ஸ் சோலார் எக்ஸ்ப்ளோரர், அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டோட அனதர் நேம் இஸ் சேஸ். கிளியர்? அண்ட் திஸ் சேட்டலைட் வாஸ் டெவலப்டு பை சிஏஎஸ்சி, சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்பரேஷன் தான் வந்து இந்த ஒரு சேட்டலைட்டை வந்து டெவலப் பண்ணாங்க. கிளியர்? மூவிங் ஆன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ இந்தியா ஹேஸ் கிளென்ச்ட் சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் ஃபார் த 8th டைம் இன் 2021. ஸோ 8th டைம் வந்து சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் யார், ஆப்போசிஷனில் யாரை டிஃபீட் பண்ணிவிட்டு வாங்க சொல்லணும்னா நேபாளை டிஃபீட் பண்ணிவிட்டு. ஸோ திஸ் சாம்பியன்ஷிப் வாஸ் ஹெல்ட் இன் மால்தீவ்ஸ், மேலே மால்தீவ்ஸில் இந்த சாம்பியன்ஷிப் நடந்தது இன் நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம். கிளியர்? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விக்ட்ரி அண்டர் த கோச் ஆஃப் ஸ்டிக்மார்க், ஸ்டிக்மார்க்கோட கோச்சிங்கில் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி ஃபார் இந்தியா. கிளியர் கைஸ்? ஸோ மூவிங் ஆன் டு ஆபிச்சுவரிஸ். ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர் சரண்ஜித் சிங் பாஸ்ட் அவே. சரண்ஜித் சிங் ஹஸ் ரீசன்ட்லி பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் 59. ஸோ இஸ் அ ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர் அண்ட் இ வாஸ் அ ஃபார்மர் எஸ்பிஐ ஹாக்கி பிளேயர். ஃபார் லோக்கல் லீக்ஸ்க்கு எல்லாமே விளையாடிருக்காரு. ஃபார் ஹைதராபாத் ஜூனியர்ஸ் சீனியர் ஃபார் மெனி இயர்ஸ் இந்த லேட் 1970s அண்ட் 1980s. ஓகே. அண்ட் இஸ் ஆல்சோ இந்தியாவுக்குமே வந்து பார்த்தோன்னா 1983 டோர் ஆஃப் ஜெர்மனியில் வந்து இந்தியாவுக்குமே வந்து அவர் விளையாடிருக்காரு. கிளியா? ஸோ ஹிஸ் நேம் இஸ் சரண்ஜித் சிங். சரண்ஜித் சிங் அட் த ஏஜ் ஆஃப் 59 ஹி பாஸ்ட் அவே இன் இஸ் ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர். கிளியா? ஸோ வைண்டிங் அப் வித் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், எனி டவுட்ஸ்? சேட்டலைட் நேம் இஸ் சேஸ், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. சேட்டலைட் நேம் இஸ் சேஸ், சைனீஸ் ஹா சோலார் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ கெஸ் லோகேஷ். கிளியா? சிஏ தமிழையும் டிஸ்பிளே பண்ணுங்க ப்ளீஸ். தினேஷ் குமார் தமிழையும் டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகே, வில் ட்ரை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே ஐ கெஸ் ஐம் யூசிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத். தேங்க்யூ. So, thank you everyone. Clear? Shall we end the session? Any doubts? Okay. Next session is tomorrow morning at 11. இதே கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வில் கண்டினியூ இன் டுமாரோ மார்னிங் 11. சதீஷ்குமார் கிளியா? தேங்க்யூ சிவசாந்தி, லோகேஷ். நோ மேம் எதுக்கு நோ? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்றதுக்கு நோன்னு சொல்லுங்களா? ஓகே தியாகராஜேஷ் கிளியா. ஸோ அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியா? Okay, see you all tomorrow morning at 11 a.m. at the Sanchez signing off. Take care.